தைராய்டு. தைராய்டு வந்தால் என்ன பண்ணணும், மாதம் ஒரு முறை உடம்பெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சு வெயிலில் அரை மணி நேரம் நின்று சுடுதண்ணியில் குளிக்கணும். ஆயில் பாத், ஆயில் பாத்து தான் தைராய்டுக்கு மருந்து. சூரிய வெளிச்சத்தில் உள்ள ப்ரோ விட்டமின் டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நமது தோல் வழியாக உள்ளே போய் விட்டமின் டியாக மாறி 125 D3 அப்படிங்கிற ஹார்மோனை சுரந்தால் அது கால்சியத்தை அப்சர்வ் பண்ணி அது தைராய்டு கொடுக்கும் பொழுது அப்பொழுது தான் தைராய்டு குணமாகும். ரெண்டாவது, பல பேர் இருக்காங்க வெயிலுக்கு போகிறதே இல்லை, ஏசி ரூமில் உட்காந்து உட்காந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தைராய்டு வரும். கொஞ்சமாவது வெளியே வெயிலுக்கு போயிட்டு வரணும். அடுத்தது, கால்சியம் உள்ள பொருளை சாப்பிடணும். என்னது, ஒரிஜினல் பால், கடையில் வைக்கிற பேக்கெட் பால் இல்லை, கறந்த பசும்பால், கேரட், எல் எண்ணெய், ஒரிஜினல் எல் எண்ணெய், சிறு தானியங்கள், கம்பு, ராகி, சோளம், திணை, அரிசி, கேரட்டு, இதில் நிறைய கால்சியம் இருக்குங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை, இதையெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்து வெயிலுக்கு போய் நின்னா எப்பேற்பட்ட டான்சிலும் சரியாக போயிடும். இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, இந்தியாவிலிருந்து பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலின்னு, அவங்க எல்லாத்துக்குமே தைராய்டு வருதுங்க. ஏன் தெரியுமா, இங்கே பாருங்க, அந்த நாட்டில் போய் பாருங்க, அங்கே வந்து சூரியனே இருக்காதா, 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு வராதா, எப்போ சூரியன் வருதோ அந்த நாட்டுக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக ட்ரெஸ் போட்டு பீச்சில் போய் சன் பாத் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே படுத்துருப்பாங்க. நம்ம ஆளுகெல்லாம் கூச்சம், அதை மாதிரி பண்ணி பழக்கம் இல்லையா. இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து இங்கிருந்து போகும்போது நல்லாயிருக்கும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் தாங்கும். நம்ம தான் 40 வருஷமாக வெயில் இருந்திருக்கோம்ல, அது 5 வருஷம் தாங்கும், 6வது வருஷத்துலேருந்து நோயாளி ஆயிடுவாங்க. அப்போது எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் எந்த மாதிரி கலாச்சாரத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதில் ஆரோக்கியமான கலாச்சாரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளும் செஞ்சால் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போது குழு குழு நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆயில் பாத் எடுக்கிறது கண்டிப்பாக முடியாது, அதனால் சன் பாத் எடுக்கணும், தைராய்டு சரியாக போயிடும்.